மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் அனைவருக்கும். இன்று யுகாதி, அதனால் யுகாதி சுப காஞ்சலு. இன்றைக்கி நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு, பிளவ வருடத்தினுடைய ஆரம்பம் நாளைக்கு. ஸோ இந்த யுகாதியாக இருக்கட்டும், நாளைக்கு தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், ரெண்டுமே நமக்கு வந்து இந்த உலகம் வந்து க்ஷேமமாக இருக்கணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி வணங்கிக்கலாம். யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த பஞ்சாங்கம் தான் முக்கியம். ஸோ இந்த தெலுங்கு வருட பிறப்பு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த தடவை வந்து இது லேட்டாக வந்துடுச்சு. ஜென்ரலாக வந்து மார்ச் மாதமே வந்துடும். இது லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்ன, யுகாதி ஏன் லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அது வந்து இப்போ ஏப்ரல் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் அமாவாசை போயிருக்கு. ஸோ பங்குனி மாதம் அமாவாசை தாண்டின 3வது நாள் தான் வந்து பொதுவாக தெலுங்கு வருஷ பிறப்பு வரும். அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய இந்த தமிழ் வருஷ பிறப்பும் அவங்களுடைய தெலுங்கு வருஷ பிறப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத கால வித்தியாசங்கள் எப்பொழுதுமே வரக்கூடும். இந்த தடவை ஏன் லேட்டாக வந்ததுன்னா, அமாவாசை வந்து தமிழ் மாதத்தினுடைய இறுதியில் வர்றதுனால இந்த யுகாதி தெலுங்கு வருஷ பிறப்பு வந்து இந்த தடவை லேட்டாக வந்துடுச்சு இன்றைக்கி. ஸோ நாளைக்கு வந்து சித்திர வருஷ பிறப்பு. இந்த சித்திர வருஷ பிறப்பு, இந்த யுகாதி, இந்த ரெண்டத்துலேயுமே நமக்கு வந்து என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனினுடைய மாற்றம் தான். இந்த சித்திர வருடம் வந்து 1ஆம் தேதி சூரியன் வந்து உங்களுக்கு மேஷத்தில் பிரவேசம் செய்கிறார். ஸோ இந்த மேஷத்தில் அவர் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த 1 மாத காலம், இந்த சித்திரை மாதம் பூரா சூரியனுக்கு வந்து அதிகமான பலம் இருக்கும். நம்மளுடைய வீடுகளில் வந்து இந்த வருட பிறப்பு அப்படின்னாலே முக்கியமாக நம்ம சமையலில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து வேப்பம்பூ. இந்த பச்சை வேப்பம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மரத்திலிருந்து பறித்து அந்த பச்சை வேப்பம்பூ. அடுத்தது நம்ம சேர்த்துக்கிறது வந்து மாங்காய். அடுத்ததாக வெல்லம். இது வந்து மூணும் இருக்கணும் வாழ்க்கையில், வந்து கசப்பு, புளிப்பு, இனிப்பு, இது எல்லாமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தாத்பரியம். இதை வந்து கேரளாக்காரங்க வந்து இதை விஷு கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய சாமி ரூமில் வந்து ஒரு பெரிய கண்ணாடி வச்சு, அந்த கண்ணாடி முன்னாடி எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் தரக்கூடியது. ஸோ முக்கனி வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. மா, பலா, வாழை, இந்த மூன்று பழமும் கண்டிப்பாக அந்த விஷு கனியில் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணக்கட்டு, அதே மாதிரி நகைகள், வெள்ளி, தங்கம், அப்புறம் வந்து ஸ்வர்ணம், அதாவது பணம் நிறைய வந்து ஒரு கப் நிறைய சில்லறை போட்டு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி ரூமை சாத்திடுவாங்க. ஸோ காலையில் அதே மாதிரி வெத்தலை, அந்த முழு பாக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த பாக்கு வந்து நல்ல இப்படி கொட்டை பாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த உடைக்காத பாக்கு, அந்த ஒரு பாக்கு வந்து அந்த வெத்தலையோடு வச்சு அந்த விஷு கனி வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வருஷ பிறப்பு அந்த விஷுன்னு சொல்கிறது. ஸோ அன்றைய தினம் அந்த சூரியன் வந்து மேஷத்தில் பிரவேசம் செய்து சித்திரை மாத ஆரம்ப காலம் வந்து எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் முக்கிய தாத்பரியம். அடுத்தது பஞ்சாங்கம் படிக்கிறது. கோவில்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் படிப்பாங்க. இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். கோவில்கள், எல்லா கோவில்கள்லேயும் இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது தான் முக்கியம். இந்த பஞ்சாங்கத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா யாருமே பஞ்சாங்கம் வாங்குகிறோம், எல்லாத்தையும் அப்படியே வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுருவோம். இந்த சித்திரை வருட பிறப்பு அன்னைக்கு பஞ்சாங்கத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த பஞ்சாங்கத்தை நாமளும் வீட்டில் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நீங்கள் வந்து பொதுவாக ஜோதிடர்கள் எல்லாருக்குமே பஞ்சாங்கம் படிப்பாங்க, சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே பஞ்சாங்கம் படிப்பாங்க. ஸோ தினசரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் காலையில் நம்ம எந்தெந்த, இன்றைக்கி எல்லாருமே மொபைலில் ஆப்பில் நம்ம வச்சுருக்கோம் கேலண்டரை. ஸோ அன்றைக்கி வந்து என்ன அஷ்டமியா, நவமியா, என்ன நட்சத்திரம், யா என்ன சந்திராஷ்டமோ, இன்றைக்கி கரிநாள், மரண யோகம், இது போன்ற எல்லாமே நம்மளுடைய கேலண்டரில் பார்த்துருவோம். இதுதான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். 5 அங்கங்கள் கொண்டது. இதை தினசரி படிக்கணுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அதனால் தினமும் காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே அன்றைக்கி என்ன வாரம், என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம்ங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கும் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட முன்னோர்கள் பாருங்கள், நமக்கு அந்த நாளில் நம்ம என்ன நல்லது செய்யலாம், அந்த நாள் எப்படி, அந்த நாளில் வந்து அது கரி நாளா இல்லை மேல் நோக்கு
நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா, சமநோக்கு நாளா, இப்படி எல்லாமே அந்த பஞ்சாங்கத்தில் நம்மளோட டெய்லி கேலண்டரில் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் பஞ்சாங்கம் தான் இருந்தது, கேலண்டர்லாம் கிடையாது. ஸோ அந்த பஞ்சாங்கத்தை அன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதை நல்ல நேரம் பார்த்து பஞ்சாங்கம் படித்து அதில் வந்து அன்றைக்கி என்னென்ன இருக்குது, அந்த நாள் எப்படி, ஸோ தினமும் படிப்பாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பஞ்சாங்கத்துக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு, வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், பூவு, இந்த தாம்பூலம் எல்லாம் வச்சு அவங்களோட குடும்ப ஜோதிடருக்கு பஞ்சாங்கத்தை தானமாக கொடுத்தார்கள். அவங்க நல்லா இருக்கணும், ஏன்னா பஞ்சாங்கம் டெய்லி அவங்க ஜோதிடர்கள் படிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பஞ்சாங்கத்தை வந்து தானமாக கொடுத்தாங்களாம் அந்த காலத்தில். அந்த பஞ்சாங்கத்தை தானமாக கொடுத்த வேத விற்பன்னர்களுக்கு கொடுப்பாங்க, ஜோதிடர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பஞ்சாங்கத்தை நம்ம தானமாக கொடுப்பதனால் நம்மளுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். நமக்கு அந்த ஒவ்வொரு நாளும் இறைவன் வந்து நமக்கு அனுகிரகத்தை நமக்கு நல்ல நாளாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜோதிடர்களுக்கு பஞ்சாங்கத்தை தானமாக அந்த நாளில் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட ஜோதிடர்கள் யாரோ, உங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இல்லை வேதம் படித்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பஞ்சாங்கம் வாங்கி நீங்கள் வந்து தானமாக கொடுப்பது உங்களுக்கு நல்லது, உங்களோட குடும்பத்துக்கு வந்து நல்லது. வீடுகளில் என்ன பண்ணணும்னா, அந்த பஞ்சாங்கத்தை வச்சு அந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் விஷு, நீங்கள் கேரளா சைடில் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த விஷு கனியெல்லாம் வச்சு காலையில் கண்ணாடியில் அது எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வழக்கம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த சித்திரை வருட பிறப்பு நமக்கு வந்து இந்த வருடம் பூரா நெல் நல்லா விளைச்சல் இருந்து விளைச்சல்கள் நல்லா இருக்கணும், கால்நடைகளுக்கெல்லாம் எந்த விதமான நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, பறவை இனங்களுக்கு நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, மழையினால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது, நீர்நிலைகள் வற்றாமல் இருக்கணும், நமக்கு எல்லா விதமான நலன்களும் மாதம் மும்மாறி வந்து மழை பொழிய வேண்டும், இதை மாதிரி எல்லாம் நம்ம வேண்டிக்கிட்டு பஞ்சாங்கத்தை படிக்கணுமா. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் அதனுடைய ஆரம்பத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அப்படி தான் நமக்கு பலன்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தினுடைய விதி. ஸோ இந்த சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு மேஷ ராசியிலேயே தான் இந்த வருடம் பிறக்குது, பரணி நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. அது மட்டுமல்ல, மேஷ ராசியிலேயே சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ராகு பகவான் வந்து நமக்கு சுக்கிரனினுடைய வீட்டில் இருக்காரு, செவ்வாய் பகவான் நமக்கு மிதுனத்தில் இருக்காரு, அதே போல் நமக்கு மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்காரு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்காரு, கேது பகவான் விருச்சிகத்தில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகளில் தான் இந்த வருடம் வந்து நமக்கு பிறக்கிறது. இந்த வருடம் பிலவ வருடமானது அனைத்து மக்களுக்கும் நல்ல சுபீட்சமாகவும் நல்ல ஒரு வருடமாகவும் தான் வருகிறது. இந்த வருடத்தில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் இப்போ இந்த கொரோனா வந்து நம்ம எல்லாரையும் அச்சுறுத்துவது போல் இந்த வருடத்தில் இன்னொரு ஒரு புதவிதமான ஒரு வைரஸ் வந்து இந்த வருடம் அந்த நோய்க்கான அச்சுறுத்தல் திரும்பவும் இருக்குது. அதனால் நம்ம மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாம் நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. ஏன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானினுடைய பெயர்ச்சியும் ராகு கேத்து இவங்க பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது, சனி பெயர்ச்சி கிடையாது. செவ்வாய் தான் இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். அதனால் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் நெருப்பினால் பயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நெருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாஸ் டெத்து, அதாவது ஒரு ஒரு குடும்பம் ஒரு கூட்டமாக இறப்புகள் இருக்கிறது, ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிறதோ, இல்லை ஒரு ட்ரெயினில் தீ பிடிக்கிறதோ, இல்லை ஒரு காடு நெருப்பு பிடிக்கிறது. ஸோ நெருப்பினால் பயம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இந்த வருடத்தில் வந்து குரு பகவான் மூன்று ராசியில் வராரு, மகர ராசியிலேருந்து இப்போ கும்பத்துக்கு போயிருக்காரு, திரும்பவும் செப்டம்பர் மாதம் மகரத்துக்கு வராரு, திரும்ப நவம்பர் மாதம் அவர் வந்து கும்பத்துக்கு போகிறாரு, திரும்ப அடுத்த 2022 மார்ச் மாதத்தில் மீனத்துக்கு போகிறாரு. ஸோ ஒரே வருடத்தில் குரு பகவான் மூன்று ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதில் என்ன மாதிரியான கவனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த பஞ்சபூதங்களினால் அழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ இந்த பஞ்சபூதங்களில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா
செவ்வாய் நெருப்பு தான் அதிகமாக இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். இதற்கு என்ன பரிகாரம் செய்யணும்னா அக்னி பகவானை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்னி பகவானை வணங்குவதுன்னா நிறைய ஹோமங்கள் பண்ணணும், வீடுகளில் வந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும், கோவிலில் எரியக்கூடிய தீபங்களுக்கு நெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை தானங்கள் செய்ய வேண்டும். பெண்கள் குறிப்பாக இந்த செவ்வாயினால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்சஸ் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு வந்து நிறையா இந்த வருடத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும், இரத்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் பஞ்சாங்கத்தில் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மழையின் அளவு அதிகமாக இருக்கும், இந்த நீரினால் வந்து நிறைய ஊர்கள் வந்து நீரில் மிதக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் வரத்தான் செய்யும். அதனால் நமக்கு இதிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கு ஆன்மீகம் ஒன்று தான் சிறந்த வழி. அதனால் உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கும் சென்று தயவு செஞ்சு தினமும் நம்ம உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க. இந்த உலகத்தை இறைவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நம்ம வந்து என்ன இப்படி வந்து பலனில் எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் இல்லைங்க, நமக்கு ஒரு எச்சரிக்கை. எது வருமோ இயற்கையில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது, மனிதர்களால் அது முடியாத ஒரு விஷயம். ஆனால் இயற்கையை நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒருங்கே ஒன்றாக சேர்ந்து இயற்கையை காப்பாற்றினோம் அப்படின்னு சொன்னால் கொரோனா அச்சுறுத்தலிருந்தும் நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம், வரக்கூடிய வைரஸ்லேருந்தும் நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். ஸோ மக்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு நோய் எதிர்ப்புக்கான ஒரு சக்தியை உடம்பில் வந்து நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். உயிரினங்களை நம்ம காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம்தான் அதற்கு சிறந்த வழி.